நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறதா கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, அது டாக்ஸ் ஓடிட்டு இருக்கு சார். வந்து அதுல வந்து எனக்கு ஒரு சான்ஸ் தரேன்னு சொல்லிருந்தீங்க. இந்த தடவை ஒரு பெரிய ஆக்டருடைய கால் ஷீட் கிடைச்சிருக்கு, அதனால அறிமுக டைரக்டரை வச்சு பண்ண முடியாது. ஒரு பெரிய டைரக்டரை வச்சு இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. சார், என் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க, நல்லா திறமை இருக்கணும் சொல்றீங்க, எனக்கு ஒரு சான்ஸ் தாங்க. இட் வில் பி எ பிரேக் த்ரூ ஃபார் மீ. உனக்கு பிரேக் தான், ஆனால் கொஞ்சம் பிசகினாலும் கம்பெனி பிரேக் ஆயிரும். பல கோடி ரூபா ஸ்வாகா தான், இதில் ரிஸ்க் எடுக்கவே முடியாதுப்பா. அடுத்தடுத்த ப்ராஜெக்டில் பார்ப்போம். சார், வாய்ப்புக்காக 5 வருஷமாக காத்திருக்கேன் சார். மனசை தளர விடாதுப்பா. 10 வருஷம் 20 வருஷம் காத்திருந்த டைரக்டர்லாம் கூட இருக்காங்க. வில் டூ, வில் டூ. ஓகே சார், தேங்க்யூ. ஒரு நாளைக்கு 4 பேராச்சும் ஃபோன் பண்ணிடுறாங்க, புது படம் எடுங்க, புது படம் எடுங்கன்னு. நான் என்ன பாம்பா, நினைக்கும் போதெல்லாம் படம் எடுக்க. ஹலோ தம்பி, நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆ, பை காட்ஸ் கிரேஸ், நான் நல்லா இருக்கேன்ப்பா. சொல்லுங்கள் சார். அதான்ப்பா, நம்ம ஜூஸ் சர்ச்சில் ஆண்டு விழாக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் திரையிடலாம்னு நினைக்கிறோம். நீங்கள் தான் எப்போ எங்களுக்கு பண்ணி கொடுப்பீங்களே, அருமையாக பண்ணுவீங்களே. ஆ, அதான் உங்கள்கிட்ட பற்றி கேட்கலான்ட்ருக்கேன். ம், பண்ணலாம் சார். அதான்ப்பா, உங்கள் படம் நல்லா தரமாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற ஷார்ட் ஃபிலிம்ஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நம்ம இந்த யங் டைரக்டர் சுதாகர் கூட வந்து கேட்டார், சான்ஸ் கேட்டார். நான் அதெல்லாம் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, உங்கள்கிட்ட தான் வரலான்ட்டு இருக்கிறோம். சரி சார், பண்ணிடலாம் சார். ஆமாம், இந்த தடவை என்ன தீம்? தீம் வந்து ஏசாயா 55:8 நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார்னு இருக்கும் ஒரு வசனம். அதான் நம்மளுடைய ஷார்ட் ஃபிலிமோட தீமாக இருக்க போகுது இப்போ. ஓகே சார், பண்ணிடலாம் சார். ஒரு 40,000 ஆகும் சார். 40K? இப்போ உங்களுக்கு நம்ம சர்ச்சை பற்றி உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு இப்போ அவ்வளோ வருமானமாக வர்றதில்லை. வழக்கமாக பண்ணுற ஒரு 25K முடிச்சுக்கலாமே இப்போ. சார், எல்லாமே காஸ்ட்லி ஆகிடுச்சு சார். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ கொடுக்கணும், டப்பிங் ஸ்டுடியோ கொடுக்கணும், ஆக்டர்ஸ் கொடுக்கணும் சார். ஒரு 35 மினிமம் தாங்க சார். ஓகே, நான் சர்ச் நிர்வாகத்தில் பேசி நான் என்ன பண்ணான்னு பண்ணுறேன், நீங்கள் பண்ணி கொடுங்க. ஓகேப்பா. ஓகே சார், தேங்க்யூ. ஸ்டோரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது ஏமி கார்மைக்கல் வாழ்க்கையில் நடந்த சில இன்சிடென்ட்ஸை படமாக எடுக்க போகிறோம். அவங்க வந்து இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு மிஷினரி. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு ப்ரௌன் ஐஸ் இருந்தனால ஒரு ரொம்ப சேடாக இருப்பாங்க. அது சாதாரண விஷயம் தானே, வை வரி? இந்தியாவில் இருக்கவங்களுக்கு அதெல்லாம் சாதாரண விஷயம், ஆனால் இங்கிலாந்தில் இருக்கிறவங்களுக்குலாம் அப்படி கிடையாது. அவங்க டெய்லி ப்ரே பண்ணிருப்பாங்க கண்ணோட கலர் சேஞ்ச் ஆக, ஆனால் அது நடக்கவே இல்லை. ஃபன்னி ஸ்டோரி. See, it's a very inspiring story. அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து மிஷினரி வேலை செய்யும்போது அவங்க வாழ்க்கையை காப்பாற்றினதும் அவங்க எதிரிட்டேருந்து அவங்க உயிரோடு இருந்ததும் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவங்க கண்ணு தான். ஓ, வெரி இம்ப்ரெசிவ். எஸ், இந்த கேரக்டர் தான் நீங்கள் பண்ணும். ஓகே, வில் டூ. உங்கள் மிஷினரி ஊழியத்தை பற்றி ஒரு ஆள் உங்களை இன்டர்வியூ எடுக்க போகிற மாதிரி ஒரு சீனு. எப்போ அந்த ஆர்டிஸ்ட் இங்கே வர சொன்ன, அந்த இன்டர்வியூ ஆர்டிஸ்ட்? வணக்கம், நீங்கள் வந்து எங்களுடைய நிகழ்ச்சிக்கு ஒரு பேட்டி தர ஒத்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ யூ திங்க் இட்ஸ் காட்ஸ் பிளான்? எஸ் அஃப்கோர்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இந்தியன்ஸுக்கும் ப்ரௌன் ஐஸ் இருக்கும், எனக்கும் ப்ரௌன் ஐஸ் தான். அதனால் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல எனக்கு எந்த கஷ்டமும் தெரியலை. ஓ ஆமாம். ஸோ இப்போ தான் கடவுள் உங்களுக்கு ஏன் ப்ரௌன் ஐஸ் கொடுத்தாரு அப்படிங்கிறது தெரிஞ்சது இல்லையா? எஸ் எஸ், கடவுள் என்னுடைய ப்ரேயரை கேட்கலன்னு நான் இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போதான் எனக்கு அவரோட பிளான் புரியுது. Brown is the crown for my ministry. Very nice. ஸோ நீங்கள் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அவருடைய நினைவுகள் நம்ம நினைவுகள் போல அல்ல, அவருடைய வழிகள் நம்ம வழிகள் அல்ல. இந்த வசனத்தை நம்ம மறக்கவே கூடாது. கட்டிட். ஆ, வெரி குட், வெரி குட். ஆனால் இந்த லாஸ்ட் டயலாக மட்டும் ஒரு திருப்பியும் ஒரு தடவை சொல்லுங்கள். அது ஒரு எமோஷனலாக நீங்கள் சொல்லணும், ப்ளஸ் அங்கே அந்த டயலாகை ஃபுல்லாகவே நீங்கள் சொல்லுங்கள் கரெக்டாக.
என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். அதை மட்டும் கரெக்டாக அப்படியே சொல்லிடுங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். தட்ஸ் குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஃபார் யுவர் டைம். தேங்க் யூ. என்னப்பா ரொம்ப டல்லா இருக்க? ஒரு பிரேக்கே கிடைக்கலமா? ஐ டோன்ட் நோ, கெரியர்லாம் அப்படியே கிடைக்கு. இட்ஸ் அ வேஸ்ட். டோன்ட் வரிப்பா, லெட்ஸ் ப்ரே, எல்லாம் சரியாயிடும். வயசாயிட்டே இருக்குமா, செட்டில் ஆகணும், எங்கேயாவது ஒரு இடத்துல கிளிக் ஆகணும். ஏ அதெல்லாம் கடவுள் தருவாருப்பா. ஆப்ரஹாம கடவுள் கூப்பிட்ட போது அவருக்கு வயசு 75, மோசேயை பார்வோன்ட்டு அனுப்பும்போது அவருக்கு வயசு 80. நீ கடவுளுக்காக காத்துற எல்லாம் அவரோட நேரத்தில் கரெக்டான காரியத்தை உனக்கு செய்வார். ஹலோ, பிரதர், நான் செயின்ட் மார்க்ஸ்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க சார். உங்கள் ஷார்ட் ஃபிலிம் பார்த்து ரொம்ப வேர்ந்து போயிட்டேன் சார். எங்கள் சர்ச்சுக்கும் உங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து தர முடியுமா? பண்ணலாம் சார். என்ன தீம்? அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். இதுதான் சார் தீம். பட் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டோரியை பண்ணலாம், நோ ப்ராப்ளம். பண்ணி தரேன் சார். உங்கள்கிட்ட அமௌண்ட் சொல்லியிருப்பாங்க, அதை என் கூகுள் பேக்கு அனுப்பிடுங்க. ஆர்டிஸ்ட்கெல்லாம் அமௌண்ட்டு அட்வான்ஸ் பே பண்ணோம். ஓ, பேமெண்ட் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது சார். எவ்வளோ சார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஒரு 40,000 ஆகும் சார். அவ்வளோ பணத்துக்கு நாங்கள் எங்கே சார் போகிறது? இது ஒரு ரொம்ப புவர் சர்ச் சார். 40,000 சர்ச்சோட பல மாத காணிக்க சார். ஓகே சார், இந்த ப்ராஜெக்டை ட்ராப் பண்ண வேண்டியது தான். ஓ ஓகே சார், பட்ஜெட் கிடைச்சா சொல்லுங்கள். வீல்டு. ஹலோ சார், ஸ்டீஃபன் பியோவா? ஆமாம், நீங்கள்? சார், நான் அமெரிக்காலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். சார், நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரில. எனக்கு ஏன் நன்றி சொல்கிறீங்க புரியல சார். என்னுடைய பையன் ஒரு பெரிய நோயினால் சாகக்கிறந்தான். அவனுக்கு கொடுக்காத மெடிசன்ஸ் இல்லை, அவனை பார்க்காத டாக்டர்ஸ் இல்லை. பட் உங்களால் தான் இன்றைக்கி அவன் உயிரோடு இருக்கிறான். சார், நீங்கள் தப்பான ஆள்கிட்ட பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் சினிமா டைரக்டர், நான் மெடிக்கல் டைரக்டர் கிடையாது சார். ஐ நோ சார், உங்களுடைய ஏமி கார்மிக்கல் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். அதில் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறாங்கிற வசனம் என்னை அப்படி தொலைச்சிடுச்சு. அப்புறமா நான் ஆண்டவர்கிட்ட சப்மிட் பண்ணி, ஆண்டவரே நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ணீரோடு ஜெபித்தேன். ஓ, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் கர்த்தர் எதிர்பாராத விதமாக டாக்டர் காமிச்சார். வித் வெரி லெஸ் எக்ஸ்பென்சிவ், அலைச்சலே இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவன் க்யூர் ஆனா. நவ் ஹீ இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். வாவ், ப்ரைஸ் தி லார்ட். சார், அந்த வசனத்தை நான் எத்தனையோ தடவை நான் படிச்சிருக்கிறேன். ஆனால் உங்களுடைய ஷார்ட் ஃபிலிமை நான் பார்க்குறப்போ அது கொடுத்த இம்பேக்ட் வாஸ் வெரி ஹை. ரொம்ப நன்றி சார். ஐ டோன்ட் நோ வாட் டு சே. சார், ஐ நோ சார், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்ஸ். அந்த ஷார்ட் ஃபிலிம் எனக்காகவே எடுக்கப்பட்டது. ஐ ஆம் பிளெஸ்ட். மா, நேற்று அமெரிக்காலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணாருமா. ப்ரைஸ் தி லார்ட், உன் ஷார்ட் ஃபிலிம் நிறைய பேரை தொடுதுப்பா. அம்மா, அதை நான் என்றைக்கும் சீரியஸாக யோசிச்சதே இல்லை. ஐ மீன், தட் இஸ் மை ஜாப். இல்லைப்பா, கடவுளுடைய வசனம் எப்பயுமே வீணாகாது, யாரையாவது எப்படியாவது தொடும். கடவுள் ஓம் மூலமாக அநேகரை தொடுறாரு. அத்தம்மா, எனக்கும் புரியல. இயேசு உயிர்த்த போது எம்மாவு போகிற வழியில் ரெண்டு சீஷர்களோட பேசினார். அப்போ அது இயேசு தானா அவங்களுக்கு புரியல. பிற்பாடு பேசினது இயேசுதான் தெரிஞ்ச போது அவங்க இப்படியா சொல்கிறாங்க. அவர் வசனத்தை நமக்கு விளக்கி உரைக்கும்போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா அப்படின்ட்டு. அது மாதிரி தான் கர்த்தருடைய வசனம் நம்மளுடைய இருதயங்களை எரிக்கும்பா. ஆமாம்மா, இறை வார்த்தைங்கிறது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்பா. அது வெற்றதையும் வெட்டும், வெற்றவனையும் வெட்டும். நீ எடுக்கிற குறும்படம் இன்னொருத்தனை தொடுற மாதிரி உன்னையும் தொடும்பா. அப்பொழுது உன்னோட வாழ்க்கையிலும் ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். தாயும் உன்னை நீங்கிடலாம், நானோ என்றும் அணைத்திடுவே. சோதனை தாக்கி வீழ்ந்தாலும் உன்னை தாப்பே நொடிப்பொழுது. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ இயேசுவோட நினைவுகள் நம்ம நினைவுகள் மாதிரி இல்லை.
அவருடைய வழிகள் நம்ம வழிகள் மாதிரியும் இல்லை. நான் சினிமா டைரக்டராக இருக்க விரும்பினேன். அவர் என்னை ஷார்ட் ஃபிலிம் டைரக்டராக்கி பலரோட வாழ்க்கையை தொடுறாரு. சார், அந்த வசனத்தை நான் எத்தனையோ தடவை நான் படிச்சிருக்கிறேன். ஆனால் உங்களுடைய ஷார்ட் ஃபிலிமில் நான் பார்க்குறப்போ அது கொடுத்த இம்பேக்ட் வாஸ் வெரி ஹை. ஏசு, எனக்காக வச்சுருக்க பணி இதுதானோ? அப்படின்னா எனக்காக என் வழியை செம்மைப்படுத்த இயேசுக்கிட்ட கேட்கக்கூடாது. அவரோட வழியில் நடக்க என்ன செம்மைப்படுத்த தான் நான் இயேசுவை அணுகணும். ஓ மை காட், ஐ கெட் த கிளாரிட்டி. தேங்க்யூ ஜீசஸ், எனக்கு நீங்கள் வசனத்தை கற்றுக் கொடுத்துருக்கீங்க. என் மூலமாக வசனம் பயன்படுத்துகிறதையும் எனக்கு உணர வைக்கிறீங்க. இனிமே ஐ வில் ஃபாலோ யுவர் ஃபுட்ஸ்டெப். இதுதான் இப்போ எடுக்க போகிறது கிளைமேக்ஸி. இதில் தான் எல்லாருக்கும் மெசேஜ் தெரிய வரும். நிறைய மக்களை டச் பண்ணணும். அதனால நீங்கள் நல்லா இமோஷ்னலாக ஸ்ட்ராங்காக சொல்லணும். நீங்கள் கொஞ்சம் அன் சைடு லைட்டாடு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட அதை பின்னாடி இருக்கா இல்லைங்க கொஞ்சம் ரைட்டில் போக சொல்லுங்கள். ஆ ஓகே ஓகே, ரெடியா? நல்லா தெரியுமா, லாசரோட உடல் கல்லறையிலிருந்து 4 நாள் ஆச்சு. கட்ட கட்ட ஒரு இமோஷ்னலாக சொல்லுங்கள். லாசர் உடல் 4 நாளா கல்லறையில இருக்குது. லாசரோட உடல் கல்லறையில இருந்து 4 நாள் ஆச்சு. நாற்றம் வருமேனு மக்கள் சொல்றாங்க, ஆனா மாற்றம் வரும்னு இயேசு காட்டுறாரு. நாற்றத்தை எதிர்பார்த்த மக்கள் இயேசுவோட ஆற்றலை பாக்குறாங்க. உன்னை மீட்கணும்னு நினைச்சா மீன் மூலமா கூட உன்னை மீட்டுக் கொள்வார். உன்னை காக்கணும்னு நினைச்சா காகம் மூலமா கூட உன்னை காப்பாற்றுவார். உன்னை திருத்தணும்னு நினைச்சா கழுத மூலமா கூட உன்னை திருத்துவார். ஏன்னா அவருக்கு தெரியும் எது பெர்ஃபெக்ட் டைம்னு. அவர் எல்லாத்தையும் அதன் காலத்தில் நேர்த்திய செய்திருக்கிறார். தட்ஸ் குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சார் வணக்கம். சொல்லுங்க சார். வணக்கம் சார், நம்ம ஷார்ட் ஃபிலிம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னும் 2-3 வீக்ஸ்ல நான் முடிச்சு கொடுத்துறேன் சார். அது வந்து நான் டிராப் பண்ண சொன்னேன், எங்க சர்ச்சில் அவ்வளவு பட்ஜெட் இல்ல சார். கவலைப்படாதீங்க சார், உங்கள் ஷார்ட் ஃபிலிமுக்கான பட்ஜெட்டை கடவுள் கொடுத்துறாரு சார். ஆண்டவருக்கு வேற விதமாகவும் நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஜெபம் பண்ணுங்க சார், கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. இல்லை என்னன்னா, மிஷன் ரிலேட்டட் ஒர்க் அந்த மாதிரி ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். அப்படின்னா அவங்க செயின்ட் மார்க்ஸ் சர்ச்சில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதா சொன்னாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஃபினான்ஸ் பண்ணலாமே, அவங்க ரொம்ப புவர் சர்ச்சு. ஒய் நாட், definitely I'm happy to help. Oh, thank you sir. So short film oda tayaripalar America la irukkaru sir. Enna solringa? Very touching sir. Sir, kadavula vaathu or 4-5 verku poi serattam sir. Idha na or velaya paakala, kadavulukku seira or paniya paakuren. Na ivlo naal kadavuloda vasanam ellam summa vaasi uttittu poiruven, ana ipo andha vasanam enna erik aarambichirukku sir. ரொம்ப அழகான டெஸ்டிமனியாக இருக்குது சார். ஐ வில் டூ ஒன் திங், நான் தான் நம்ம டயசிஸோட இலக்கிய பேரவை செயலர். அங்கே நிறைய வீடியோஸ் பண்ணுவோம் கமர்ஷியல் டைரக்டர் வச்சு. பட் உங்களை மாதிரி அர்ப்பணிப்பான ஆளுங்க இருக்கும்போது வி வில் யூஸ், அங்கே பட்ஜெட்டுக்கு பிரச்சனையே இருக்காது. ப்ரைஸ் எல்லாம் பிரதர், அவர் எப்படி வழி நடத்துகிறாரோ அப்படியே நம்ம வழி நடத்தட்டும். ஏன்னா அவர் சகலத்தையும் மதினதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர். கடவுளுடைய வார்த்தை நமது இதயங்களை எரிக்கும் ஆற்றல் படைத்தது. வசனங்களை வெறுமனே கேட்பதில் பயனில்லை, அவை நமது உயிருக்குள் நுழைந்து மாற்றங்களை உருவாக்க வேண்டும். நடப்படாத விதைகள் முளைவிடுவதில்லை, முளைவிடாத விதைகள் கனி கொடுப்பதில்லை. இறை வார்த்தையை செவியனில் வாங்கி வெளியினில் ஊற்றாமல் இதயத்தில் வாங்கி வாழ்வினை மாற்றுவோம். கனி கொடுக்கும் வாழ்க்கையை வாழ்வாழ்வோம். நன்றி.